குத்துச்சண்டை உலகின் ஜாம்பவனாக பார்க்கப்பட்ட புருஸ்லி அவர்களை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சாதனையை கூட தமிழர்கள் அண்மித்திருக்கிறார்கள், வெற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் பலருக்கு தெரியாது. அந்த வகையில் ஒரு நொடியில் 16 குத்துக்கள் தன்னகத்தை கொண்டு புருஸ்லியின் சாதனையை கூட முறியடித்து முன்னகர்ந்திருக்கக்கூடிய குத்துச்சண்டை வீரர் பாலி சதீஸ்வர் அவர்களை இன்று நமது லங்காஸ்ரீயின் செவிகளோடு இணைத்திருக்கின்றோம். அவர் பல்வேறுபட்ட சாதனைகளை தன்னகத்தை கொண்டு இன்று பலருக்கு தெரியாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர். அவருடைய அனுபவங்களும் அவருடைய வாழ்க்கையில் வெற்றிகள் தொடர்பிலும் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் சார்பில் உங்களை வரவேற்கின்றோம். மகிழ்ச்சி, வணக்கம். வணக்கம் ஐயா. சதீஸ்வர், உங்களுடைய குத்துச்சண்டையின் அனுபவம், அதிலும் குறிப்பாக நீங்கள் 16 குத்துக்களை ஒரு நொடியில் மேற்கொண்டிருப்பதான ஒரு செய்திகள் கூட வெளியாகிருக்கிறது, அவை பற்றி சற்று கூறுங்கள். நேற்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு நொழியில் 16 குத்துக்கள் செய்து புதிய உலக சாதனை படைத்திருந்தேன். இதற்கு முன்று புருஸ்லியின் ஒரு நொழியில் 9 குத்துக்கள் என்ற உலக சாதனையை முறியடித்து இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் 22 ஒரு நொடியில் 13 குத்துக்கள் செய்து அந்த உலக சாதனை படைத்திருந்தேன். அதே முறியடிக்கும் விதமான உலக சாதனை நிகழ்வு நேற்று நடைபெற்றது. தற்போது உலகின் அதிவேக குத்துக்கள், உலகின் ஒட்டுமொத்த குத்துச்சண்டை அனைத்து தற்காப்புகளிலும் அதிவேக குத்துக்கள் என்பது ஒரு நொழியில் 16 குத்துக்கள் என்பது நான் செய்தது ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக, தமிழர்கள் என்ற முறையில் நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த உலக சாதனையை செய்வதற்கு தினமும் குறைந்தது 8-10 மணி நேரம் கடின பயிற்சியில் ஈடுபட்டிருக்கேன். என்னுடைய பயிற்சி காலை 3:30 மணியிலிருந்து தொடங்கி இரவு என்னுடைய உறக்கம் 10-11 மணிக்குள் நடக்கும். கடினமான பயிற்சி முறைகள், நீண்ட ஓட்டம், கைகள் பழு இடைகளை வைத்து செய்யக்கூடிய கடின பயிற்சிகள், தினமும் உடல் சோர்வையும் பொருட்படுத்தாது கடினமான பயிற்சியும் செய்ததன் பரிசாகவே இந்த உலக சாதனை நம்மளால் படைக்க முடிந்தது. நான் இந்த உலக சாதனை செய்ததை பெருமையாக கருதுவேன் என்பதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த நம் தமிழ் இனத்தை புருஸ்லி என்பவர் இந்த உலகின் அனைத்து மக்களாலும் அறியப்படக்கூடிய ஒரு சிறந்த தற்காப்பு கலை வீரர், அனைவராலும் வியப்பாக பார்க்கக்கூடியவர். அவரின் சாதனைகளை அனைவரும் பிரமிக்கக்கூடிய வகையில் இது வந்து மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று எங்கும் இந்த எந்த அந்த நேரத்தில் மனிதனால் சாதிக்க முடியாத எந்த ஒரு செயலும் அல்ல. கடின உழைப்பும் முயற்சியும் எந்த ஒரு அசாத்தியத்தையும் சாத்தியமாக்கும். முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை தோற்கும் என்பார்கள். ஆனால் முயலாமை என்று முயற்சியாக மாறுகிறதோ அன்று அனைத்து அசாத்தியங்களும் சாத்தியமாகும். முயற்சி ஒன்றே இந்த உலகில் அனைத்தையும் சாத்தியமாக்கி உள்ளது. அந்த முயற்சியை நாம் மேற்கொண்டு நம்மாலும் சாதனைகள் செய்ய முடியும், முடியாதவர்கள் மீட்க முடியும் சொல்லிட்டு இந்த உலக சாதனைக்கான பயிற்சி ஆரம்பித்து செய்தும் உலகின் பல இனங்கள், பல மக்கள், பல ஜப்பானியர்கள், ரஷ்யர்கள், அமெரிக்கர்கள், பல நாட்டு மக்கள் இருந்தாலும் புருஸ்லி அவர்கள் இருப்பார்கள். ஒரு தமிழனாக, இந்தியாவின் கடைக்கோடி தமிழனாக இந்த சாதனையை செய்தது ஒரு தமிழ்நாட்டு மக்களின், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், அனைவரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக நான் இதை கருதுகிறேன். மேலும் தனிப்பட்ட ரீதியில் இப்படியான சாதனைகளை நீங்கள் பெற்றிருந்தாலும் கூட உங்களுடைய துறை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? ஐயா, நான் வந்து தற்காப்பு கலை பயிற்சி ஆரம்பித்து என்னுடைய 10வது வயது. நான் எனக்கு 31 வயதாகிறது, கூடிய விரைவில் 32 வயதை நான் புறப்போகிறேன். 22 ஆண்டுகள் நான் வந்து தற்காப்பு கலை பயிற்சி எடுக்கிறேன். நான் வந்து ஆரம்பத்தில் கராத்தே பயிற்சியிலிருந்து என்னுடைய பயிற்சியை தொடங்கினேன். என்னுடைய 2013 நான் என்னோட கருத்தை கருப்பு பற்றி முடித்தேன். பிறகு எனக்கு ஆர்வம் பெருகியது. அதாவது ஒரு கலைகளில் மட்டுமல்ல, நம் உலகில் வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. நாம் வந்து என்றுமே வந்து நான் எப்பொழுதுமே வந்து ஒரு மாணவனாக இருக்க விரும்புகிறேன். அதனால் நான் வந்து கராத்தே கற்றுக்கொண்டு பிறகு பாக்ஸிங்கை தேர்ந்தெடுத்தேன். பாக்ஸிங் வந்து மூர்க்கமாக தாக்கக்கூடியது, முஷ்டியை பயன்படுத்தக்கூடியது, ஒரு கடினமான ஒரு பயிற்சி முறை, எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பிறகு கிக் பாக்ஸிங் பயிற்சி செய்தேன்.
மொய்தாய் பயிற்சி செய்தேன், ஜூடோ பயிற்சி செய்தேன், ஐக்கி ஜூசோ பயிற்சி செய்தேன், பிரசிலியன் ஜூசோ, மல்யுத்தம், டேக்வாண்டோ, இதில் ஆறு வெவ்வேறு தற்காப்பு கலைகள் கருப்பு பெட்டை பெற்று கராத்தே மூன்றாவது கருப்பு பெட்டை, ஜூடோ கருப்பு பெட்டையும், ஐக்கிய ஜூசு கருப்பு பெட்டையும், டேக்வாண்டோ கருப்பு பெட்டையும், சிலம்பம் நம்ம பரம்பரை தற்காப்பு கலையுமான சிலம்பத்தில் துலுக்கான பரம்பரையிலையும் நான் வந்து பயிட்டு செய்து மதுரை தலைமையிடமாக கொண்டு அதிலும் கருப்பு பெட்டை பெற்றேன். மர்ம கலையையும் பயின்றேன், அதற்கான ஒரு ஆய்வையும் செய்து அதர் சம்பந்தமான ஒரு ஏன்சியன் இந்தியன் ட்ரெடிஷனல் ஆர்ட் என்ற ஒரு புத்தகத்தையும் நான் உருவாக்கியிருந்தேன். தொடர்ந்து இந்த பயிற்சி முறைகளின் பின்பு எனக்கு சண்டையிடுவது ஏன்னா நம் அதிகம் படித்து விட்டால் தேர்வு எழுதுவது என்பது கட்டாயமாகிறது. தேர்வு என்பதே நம்முடைய அறிவையும் நம்முடைய திறமையையும் இந்த உலகத்தை வெளிக்கொண்டு வருகிறது, நமக்கு நாம் இறந்ததை உணர வைக்கிறது. அதனால் தற்காப்பு கலையை தொடர்ந்து பயிற்சி செய்யும் எந்த ஒரு வீரனும் போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும், சாம்பியன் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தை தனக்குள் கொண்டிருப்பார்கள். அவ்வாறே நான் வந்து குத்துச்சண்டை போட்டிகளில் மாநில அளவில் வெற்றிகளை பெற்று கிக் பாக்ஸிங் போட்டியில் தேசிய அளவிலும் ஆசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளேன். மொய்தாய் பாக்ஸிங் தொடர்ந்து பலமுறை தேசிய அளவில் சாம்பியன்ஷிப்பில் வென்று சர்வதேச போட்டிகளிலும் வென்று தொடர்ந்து வெற்றிகளை பெற்று தோற்கடிக்க முடியாத மொய்தாய் பாக்ஸிங் சாம்பியனாக. மொய்தாய் பாக்ஸிங் என்பது நம்மளுடைய முழங்கால் முட்டு புஷ்டிகளை பயன்படுத்தி எயிட் லிம்ப் மார்ஷல் ஆர்ட் என்று சொல்வார்கள். உலகில் மிகவும் ஆபத்தான சண்டைகள், அதில் தொடர்ந்து தோற்கடிக்க முடியாத வீரன் என்ற வெற்றிகளை பெற்று அதன் தன்னம்பிக்கையின் மூலமாக நாம் வந்து ஜூடோ போட்டியில் கலந்துக்கிட்டு மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட், அதாவது இப்பொழுது யூஎஃப்சி என்பது அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன் என்பது உலக மக்கள் அனைவராலும் அதிகமாக ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு. குத்துச்சண்டையை போன்று பெரிதாக மக்களால் கவனித்து ரசிகர்களால் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த யூஎஃப்சி விளையாட்டுக்கு மீது எனக்கு ஏற்பட்ட ஆர்வம், நானும் ஒரு தமிழனாக இதுவரைக்கும் ஒரு தமிழனாக யாரும் யூஎஃப்சியில் பங்கு பெறவில்லை. என்னுடைய உள்நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னவென்றால், அதாவது உலகின் அனைத்து தலைசிறந்த தற்காப்பு கலை வீரர்கள் யூஎஃப்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அதிகபட்சமாக அமெரிக்கர்களும், ஏன்னா அமெரிக்கர்கள் அந்த போட்டியை நடத்துகிறார்கள், பிரேசிலியர்கள், தற்போது ஆப்பிரிக்கர்களும் அதில் கலந்துகிறார்கள். ஆசியாவை முன்னெடுத்தால் சீனர்கள் அதிகமாக, சீனர்கள், கிர்கிஸ்தான், ரஷ்யர்கள் அவர்களுக்கு ஒரு தமிழன். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் யூஎஃப்சியில் சண்டையிட்டு இருக்காரு. யூஎஃப்சியில் மகாராஷ்டிரா மன்னிக்கும் ஆசியை சேர்ந்தவர் பரத் கந்தாரி என்பவர். அவருடன் நான் இணைந்து பயிற்சி செய்கிறேன். அவருடைய ஜிம் அவருடைய பயிற்சியாளர் எனக்கு பயிற்சி அளிக்கிறார். தொடர்ந்து ஏற்பட்ட ஊக்கம் நம்பிக்கை காரணமாக தொடர்ந்து நான் ப்ரொஃபஷனல் எம்எம்ஏ போட்டிகளும் இதுவரைக்கும் நான் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுள்ளேன். அனைத்தும் நாக் அவுட், சப்மிஷன் மூலையில் முதல் ரவுண்ட் நாக் அவுட், இதை அனைத்தும் வந்து ஒரு தன்னம்பிக்கை. நம்ம கடினமாக உழைக்கிறோம், கடினமாக உழைத்தாலே தன்னம்பிக்கை போடும். அதன் பேரில் நான் வந்து முன்னரவே நான் வந்து முதல் ரவுண்டை நாக் அவுட் பண்ணுவேன் என்று சொல்லியே நான் என்னுடைய எதிர்காலிலே சொன்னதை போன்றே முதல் ரவுண்டை நாக் அவுட் செய்து வெற்றி பெற்றேன். இதனால் பலருடைய கவனம் அமையில் ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட் போட்டி, குத்துச்சண்டை போட்டி போன்று பல ஸ்பான்சர்கள், பல முதலீட்டாளர்களுடைய கவனிப்புக்கு போகவில்லை. இந்தியாவில் இது ரொம்பவே பின்தங்கி உள்ளது. இதனால் வந்து பல ஸ்பான்சர்கள் ஈர்க்க வேண்டும். ஏன்னா உலக மக்கள் அனைவர் இதை போன்ற விளையாட்டுகள் மேற்கத்திய நாடுகளில் உள்ளது போல கிழக்கத்திய நாடு, பொதுவாக இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து பொருளாதார ரீதியாக வலிமை பெறவில்லை. நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும், தொடர்ந்து நாம் வந்து இந்த துறையில் நாம் சாதிக்க வேண்டும் என்றால் பொருளாதார பாதுகாப்பு அதுக்கான இது தேவைப்படுகிறது. ஏனென்றால் நமக்கு ஊட்டச்சத்து உணவு தேவைப்படுகிறது, தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு, சர்வதேச அளவிலான பயிற்சி முறைகள் தேவைப்படுது, சிறந்த பயிற்சியாளர் தேவைப்படுகிறார். ஏனென்றால் நாம் வந்து உலகில் மிகவும் பெரிய ப்ரொமோஷன்களில் ஃபைட் பண்ண வேண்டும் என்றால் அதற்கேற்ற உணவு முறையும் பயிற்சி முறையும் தேவைப்படுகிறது. அதனால் வந்து நான் இதற்கான விஷயங்களை செய்வேன். அதனால் நான் வந்து மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் முதல் ரவுண்டை நாக் அவுட் செய்வேன் என்ற தன்னம்பிக்கையோடு கூடிய இது கூடுதலாக இது இப்படி கூறும்போது இது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. இதை பார்க்கும் ஒரு சில இளைஞர்கள் ஓ நம்மளாலும் செய்ய முடியும், நாமும் வந்து தன்னம்பிக்கையோடு நம்மளாலும் பண்ண முடியும், சரி சொல்லிட்டு செய்யலைன்னா அங்கே விமர்சனங்கள் ஏற்படும். சொல்லிட்டு நம்ம செய்யணுன்ற போது சொல்லிட்ட உடனே நம்ம அதிகமாக கடினமாக உழைக்கணும், கடினமாக உழைக்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம மனதையும் உடம்பையும் வந்து ஒரு நிலையாக வச்சுக்கிட்டா தான் வந்து நம்ம சொன்னதை செய்கிற அளவுக்கு மனசும் செம்மையாகவும் உடம்பும் அதுக்கான பலத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு உங்களுடைய பயிற்சிக்கான உங்களுடைய குருவாக யார் இருக்கின்றார்? ஐயா எனக்கு குருன்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல கராத்தேல இருந்து ஆரம்பிக்கும் போது
ஒரு முருகவேல் ஒரு குரு, அப்புறமேட்டு பாக்ஸிங் சரவணன் ஒரு குரு, ஜூடோக்கு வந்து சிஎஸ் ராஜகோபால் மாஸ்டர், ஒரு ஃபாதர் ஆஃப் ஜூடோ இன் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு என்னுடைய டேக்வாண்டோக்கு வந்து முகேஷ் ஒரு மாஸ்டர், அப்புறம் மொய்தாய்க்கு வந்து தாய்லாந்துல புக்காவுன்னு ஒருத்தர், அப்புறம் அங்க சென்னை சாரி அங்க வந்து இன்னொருத்தர் வந்து ராகேஷ் மிட்டான் சொல்லிட்டு, அப்புறம் சமீபத்தில் என்னோட முக்கியமான குரு வந்து மல்யுத்தத்துல ராம் பர்வேஷ் அப்படின்றது ஒரு ஒரு உலக மல்யுத்த சாம்பியன் அவர். அப்புறம் இப்போ பிடி தத்தா சார்பேட்டா பரம்பரையில வந்து அந்த பிடி தத்தா வந்து ஒரு அந்த படத்துல முக்கியமான வாத்தியாரு, அவர் வந்து அவர் பேர் ஒரு கச்சபதி, அவர் இப்போ குத்துச்சண்டை ஆசான். அதனால நான் வந்து எனக்கு வந்து ஆசான்கள் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு சிறந்த கலை இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சிறந்த கலைஞர், சிறந்த கலை வச்சிருக்கீங்க உங்க அப்படின்ற போது நீங்களும் என்னோட குரு தான். நான் வந்து குரு வந்து எப்பயுமே எப்பவுமே வந்து நம்ம தேடிட்டே இருக்கோம். நம்ம வந்து இந்த கலையை பற்றி முன்னே சொன்னதான், இது ஒரு கலை வந்து இது வந்து எல்லையே கிடையாது, கத்துக்கிட்டே இருக்கு. நான் ஒரு மாணவன், அதனால நான் வந்து எனக்கு பல குருக்கள் இருக்காங்க. அது சிறந்த குருக்கள் முக்கியமா சொன்னோம்னா ராம் பர்வேஷ் ஐயா, அப்புறம் சரவணன் ஐயா, இப்ப இருக்கிற கச்சபதி ஐயா, அப்புறம் சி எஸ் ராஜகோபால் ஐயா, அந்த மாதிரி குருக்கள் இருக்காங்க ஐயா. இப்போது இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய அடுத்த கட்டமான ஏதாவது முயற்சிகள் அல்லது சாதனைகளை நோக்கிய பயணங்கள் இருக்கின்றது? அதான் இப்போ வந்து நான் நேற்று பத்திரிகையாளர் மன்றத்திலேயே அறிவிச்சிருந்தேன், நான் வந்து இது வரைக்கும் வெளிநாடுகளில் இறுதியாக எகிப்தில் வேர்ல்ட் சாம்பியன் கிக் பாக்ஸிங் ஃபைட் பண்ணிட்டு வந்த உடனேவே நான் பெங்களூர்ல வந்து ஒரு அசாமி வீரன் மிதுன் பர்மான்ற வீரன் என்னோட நான் சண்டை போட எம்எம்ஏல ஃபைட் பண்ண எல்லா போட்டிகளும் வந்து என்னோட கூடுதல் எடை உயரம் கொண்டவர்கள் தான். உடனே அறிவிச்சது வந்து நான் அந்த சவால்களை ஏற்றுக்கிட்டு அவங்க முதல் ரவுண்டை நாக் அவுட் அந்த போட்டியிலையும் வந்து நான் வந்து என்னோட ஆப்பனண்டா ரெண்டாவது ரவுண்ட்ல ரியர் நேக்கெட் சோக் ஆரஞ்சு சமிஷன் பண்ணி வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சென்னை வந்து இந்த உலக சாதனை செய்வதற்கான முன்னெடுப்புகள்ல அந்த பயிற்சியில் ஈடுபடுத்தேன். இங்கே பட்டி பார்த்து வெற்றிகரமாக அந்த உலக சாதனை பண்ணி முடிச்சாச்சு. நேற்று பத்திரிகையாளர் மன்றத்தெல்லாம் வந்து நான் அறிவிச்சே இருந்தேன், நான் வந்து கூடுதல் விரைவில் அதாவது மார்ச் மாதத்திற்குள் இதை வந்து முன்னெடுத்து இப்போ வந்து சென்னையில் வந்து நீங்கள் அதாவது பாக்ஸிங் குத்துச்சண்டை பரம்பரைகள் பரம்பரை பாக்ஸிங்கிறது சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் சார்பேட்டா இடியப்பா நாய்க்கு பரம்பரை எள்ளுச்சட்டு பரம்பரை அந்த மாதிரியான பரம்பரைகள் இருக்கு. அது வந்து 90களுக்கு முன்னாடி வந்து பாக்ஸிங் வந்து ரொம்பவே பரவலாக தொழில்முறை போட்டிகள் நிறைய நடந்துட்டு இருந்தது. அப்புறமேட்டு இந்த ரவுடிசம்ன்ற மாதிரி விஷயம் கவர்மெண்ட்ல சில இதை வந்து தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறமேட்டு அமெச்சூர் பாக்ஸிங் அப்படி நடந்துருக்கு. ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் வந்து சென்னையில் நடப்புறா சென்னை தமிழ்நகரில் நிறைய போகிறாங்க, அது நார்த்தில் நிறைய நடத்த ஆரம்பிச்சாங்க. நமக்கு என்னன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் சென்னை கொண்டு வரணும், அதே சமயத்தில் நிறைய சர்வதேச போட்டிகள் இங்கே கொண்டு வரணும், நம்ம தமிழ்நாட்டு வீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு நம்மளுடைய நண்பர் இலங்கையை சேர்ந்த நண்பர் நந்துன்ற ஒரு ஸ்ரீலங்கன் கிங் பாக்ஸிங் ஃபெடரேஷனோட பேசுறது, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு போட்டிங் அவங்க நடத்தணும், நம்ம பார்த்து நம்ம கிட்ட நிறைய ஃபைட்டர்ஸ் இருக்காங்க பண்ணும் போது சரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி நம்ம வெளி மாநிலம் வெளிநாடுகள் போகும்போது நம்ம சென்னையை தலைவர் பண்ணணும், இங்கே இருக்கிற சில நண்பர்கள்கிட்ட பேசி அவங்க மூலயமா முதலீட்டாளர்களை கொண்டு வரணும், கொண்டு வந்து இங்கே ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் அதாவது இன்டர்நேஷனல் ப்ரோ பாக்ஸிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா ப்ரோ பாக்ஸிங் கவுன்சில் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியாவோட சாங்ஷன் எடுத்து இங்கே போட்டி நடத்தணும்னு சொல்லி இப்போ ஏற்பாடுகள் தொடங்கியாச்சு. இப்போ நான் ப்ரெஸ் மீட்டில் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து நான் தொடர்ந்து குருதி சாதனை முறியடிச்சிருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் இங்கே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் வந்து நம்ம வந்து மெயின் இவெண்ட்ல நமக்கு சண்டையிடணும், பாக்ஸிங் சண்டையிடணும். ஏன்னா நான் வந்து எம்எம்ஏ வீரனாக இருந்தாலும் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் ஃபாஸ்டஸ்ட் பாக்ஸிங் நாக் அவுட் ரெக்கார்டு 6 செகண்ட் அதை நான் பண்ணியிருந்தேன் வெளிவாக்கு சிக்காரப்பள்ளி ஸ்கூலில் 2016. அப்புறம் பாக்ஸிங்கிறதே என்னுடைய அடித்தல், அது திரும்ப வந்து பாக்ஸிங்கை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பிச்சிருந்தேன். அதுவும் வந்து எனக்கு வந்து இந்த நான் சொன்ன ஸ்ரீலங்காவில் இருந்து நம்மளுடைய மக்களை கொண்டு வந்து இங்கே அவங்களுக்கு வாய்ப்பு இங்கே வந்து வடதந்தியர்களை வர வச்சு இங்கே கேரள மக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ப்ரோ பாக்ஸிங் ஃபைட் வந்து ஒரு நல்ல லீக் ஒன்று நடக்கும். அதில் நான் வந்து சிங்கள வீரனை எதிர்த்து மெயின் ஈவெண்ட்ல டைட்டில் ஃபைட்ல ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றைய பேசுகிறேன் முதல் ரவுண்டில் நாக் அவுட் பண்ணணும்னு நான் அறிவிச்சிருந்தேன், அதுக்கான தீவிர பயிற்சியில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் வேர்ல்டு எம்எம்ஏ சாம்பியன்ஷிப்பை அதுவும் சென்னையில் நடத்தணும், அதில் வந்து ஒரு மேற்கத்திய நாட்டு வீரன், ஏன்னா வந்து அவங்க எப்பவுமே வந்து பயிற்சி முறையிலையோ இல்லை கூடுதலாக வந்து அவங்களுடைய பலம் அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கிறாங்க, அதனால அவங்கள எடுத்து அவங்கள நம்ம ஜெயிக்கணும், அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நாக் அவுட் பண்ணணும் அப்படின்றதும் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அதுக்கான தீவிர பயிற்சியில் நான் இப்போ ஈடுபட்டுருக்கேன். உங்களுடைய பயணங்கள் வெற்றிகள் என்பன எதிர்வரும் காலங்களில் அதிகமாக இடம்பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலும்
இன்று எம்முடைய லங்காஸ்ரீயின் செவ்விகளோடு இணைந்து கொண்டு உங்களுடைய சாதனை, குறிப்பாக புரூஸ்லி அவர்களுடைய சாதனையை நீங்கள் தன்வசப்படுத்தி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எம்முடைய செவ்வியிலும் நேர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உலக தமிழர் அனைவருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி.